ஓம் ஸ்ரீ விநாயகப் பெருமானே, போற்றி போற்றி. விநாயக சதுர்த்தி நன்னாளில் நாம் விநாயகரின் பிறப்பு பற்றியும், அவருக்கு முழு முதற் கடவுள் என்ற பட்டமும், கணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்ற பெயரும் எப்படி வந்தது என்று பார்ப்போம். விநாயகர் பிறப்பு பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் சிவ மகாபுராணத்தில் உள்ள கதை பரவலாக அறியப்படுகிறது. அதன்படி முற்காலத்தில் யானை முகம் கொண்ட கஜாசூரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்தான். அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து வேண்டிய வரம் கேட்குமாறு கூறுகிறார். அதற்கு கஜாசூரன், தன் வயிற்றில் சிவபெருமான் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என்ற வரம் பெற்றுக்கொண்டார். இதை அறிந்து கலக்கமடைந்த பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவிடம் உதவி கோரினார். பிறகு விஷ்ணு மற்றும் நந்தி ஆகிய இருவரும் தெருக்கூத்து நடத்துபவர்கள் போன்ற உருவம் கொண்டு கஜாசூரனின் அரண்மனைக்கு வந்தனர். நந்தியின் நடனத்தை கண்டு மகிழ்ந்த கஜாசூரன் அவர் வேண்டுவதை அளிப்பதாக வாக்களிக்கிறார். அதற்கு நந்தி அவனிடம் சிவபெருமானை விடுவிக்குமாறு கேட்கிறார். கஜாசூரனும் தான் கொடுத்த வாக்கின்படி சிவபெருமானை விடுவித்தான். அவன் சிவபெருமானை நோக்கி, பிரபஞ்சத்தில் தன் நினைவு என்றும் அழியாமல் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றான். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசூரனின் தலையை கொய்து அவரது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறார். மேலும் அவனது யானை தோலை உடுத்தி கொண்டு கஜ சம்ஹாரமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கயிலாயம் வருகிறார். சிவபெருமான் கயிலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்த பார்வதி தேவி மகிழ்ந்து அவரை வரவேற்க வேண்டும், அதற்கு தயாராக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அப்போது நந்தி இல்லாததால் அங்கு வாயிற்காவலர் யாரும் இருக்கவில்லை. எனவே பார்வதி தாம் குளிக்கும் முன்பு மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர் என்ற பெயர் சூட்டினார். மேலும் தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்துகிறார். விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களிக்கிறார். பிறகு கைலாயம் வந்த சிவபெருமானை விநாயகர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலையை கொய்தார். பிறகு நடந்ததை அறிந்து கோபம் கொண்ட பார்வதி தேவி பிரபஞ்சத்தையே அழிக்க முடிவெடுத்தார். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பிரம்மதேவர் வேண்டிக் கொண்டார். அதற்கு பார்வதி, விநாயகரை உயிர்த்தெழ செய்ய வேண்டும் என்றும், விநாயகரையே அனைவரும் முழு முதற் கடவுளாக வணங்க வேண்டும் என்றும் இரு நிபந்தனைகள் விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொய்து கொண்டு வருமாறு சிவகணங்களை அனுப்பினார். அதன்படி சிவகணங்கள் கஜாசூரனின் தலையுடன் திரும்பி வந்தனர். அதை விநாயகரின் உடலோடு பொருத்தினார் பிரம்மதேவர். பிறகு விநாயகருக்கு உயிரளித்த சிவபெருமான் அவனுக்கு முழு முதற் கடவுள் என்ற பட்டமும், கணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்ற பெயரையும் வழங்கினார். இவ்வாறு விநாயகருக்கு யானை தலையும், கணபதி என்ற கணங்களுக்கு அதிபதியானவன் என்ப பட்டமும், முழு முதற் கடவுள் என்ற
பெயரும் அவருக்கு கிடைத்தது. வணக்கம்.